மஞ்சள் கருவ எடுத்துட்டு வெள்ளை கருவ மட்டும் இப்படியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடல மாவு வந்து 2 டீஸ்பூன் தேவைப்படும். இஞ்சி வந்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா பூண்டு வந்து 2 பல்லு போட்டுக்கலாம். நான் பூண்டு எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டேன். கரம் மசாலா தூள் வந்து 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. பைண்டிங் பண்றதுக்கு வந்து ஒரு முட்டையை வந்து உடைச்சு வச்சுட்டு வெள்ளை கரு மஞ்சள் கரு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. பொடி பண்ண வெள்ளை முட்டையில 2 டீஸ்பூன் கடல மாவு போட்டுங்க. பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இஞ்சி, கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு பார்த்தோம்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுங்க. நல்லா அடிச்சு வச்சிருங்க. ஃபுல்லுமே ஊத்தி பேசாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பேசுங்க. தண்ணி ஊத்தி பேசக்கூடாது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு மறுபடி குட்டியாக ஊற்றி சிம்மில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.